பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். 2022 பொங்கலை சிறப்பாக கொண்டாட அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் மற்றும் முழு கரும்பு கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MKStalin அறிவித்திருந்தார். அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தினை முதலமைச்சர் MKStalin நேற்று தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2வது நாளாக பொங்கல் பரிசு தொகுப்புகள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் உற்சாகத்துடன் பொங்கல் தொகுப்பினை வாங்கி செல்கின்றனர். 21 பொருள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. பொங்கல் பரிசு வந்து வாங்கினேன், 21 பொருள் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவோம். 21 பொருள் கொடுத்துக்கிறாங்கம்மா, பொருள் கொடுத்துக்கிறாங்க, கரும்பு கொடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல, நல்லது செய்வார், நம்புகிறோம், செய்வார்.